மறுதீரா முகத்துல பயத்தை காட்டாம பேசு. என்னவா மரணமே வந்து மல்லாக்கப்பட்டு அடிச்சாலும் முகத்துல பயத்தை காட்டக்கூடாதா? பார்க்க பாவமா இருக்காங்க. அப்ப நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்க அம்மா மகாராணியில மந்திரவாதியா? இவங்க எங்கிருந்து வராங்க? ராணி கேக்குறங்கல்ல. நாங்க காங்கணி தேசத்திலிருந்து மருத்துவ விதைகள் கொண்டு வந்திருக்கோம். ராணி நான் மருத்துவ இளவரசன் மருதீரன். இங்க ரத்தம் உருக்கு நோயினால மாசத்துக்கு 3 பேர் உயிரிழக்கிறாங்க. இவ்வளவு தாமதமா வரீங்க? வர்ற வழியில வைத்தால போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? என்னப்பா இந்த அம்மா கோட்டையை இப்படி சுத்தி சுத்தி காமிக்குது? சொல்லி இளவரசனே. இளவரசியோட வரும்போது கழுகுமல கிட்ட வச்சு இவங்களை பார்த்தோம். கருஞ்சிறுத்தை கிட்ட இருந்து இளவரசிய காப்பாத்தினது இந்த இளவரசன் தானா? கேள்விப்பட்டேன், சந்தோஷம். என்னாச்சு? சொல், ஏன் இவ்வளவு தாமதம்? ராணி, எங்க காங்கணி தேசத்துல கடுமையான புயல், அதனால மருத்துவ செடிகள்லாம் விளையவே இல்லை. அதான் தாமதம் ஆயிடுச்சு. மருந்து தயாரிக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏதாவது அள்ளி விடுப்போம். யவன ராணி, குறுக்கு பூ விதைகளை காய்ச்சி வடிகட்டணும். ஆமா. அப்புறம் வாப்பேறு இலைய காய வச்சு அரைக்கணும். ஆமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மருந்து எப்போது கிடைக்கும்? நல்லது, நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலையை தொடங்குங்க. ரொம்ப நன்றி யவன ராணி. சக்தி மருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்து மருந்து எடுக்க போன இடத்துல காத்து வாக்குல ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்காப்பா. என்னது? பைரநல்லூர்ல இருந்து கடத்திக்கிட்டு வந்த பொண்ணு பூஜையில பழி கொடுக்க போறதா பேசிக்கிட்டாங்களாம். மந்திரக்கோல் அக்னி துண்டு மாதிரியான அடிக்குது ராணி. இது வெறும் மந்திரக்கோல் இல்ல, 17 உயிர்கள் குடியிருக்கிற சக்தி வாய்ந்த மந்திரக்கோல். இன்னும் 2 நாள் தான் கிடைக்க போறது பெரும் புதையல்.
மகாராணிக்கு நாலு பொண்ணுகளானே, ஒன்னு தான்டா இளவரசி, மத்த மூணு இளவரச அரிசி. என்ன மருந்து கீழே இருக்கு, குப்பிக்குள்ள வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன். நீ அவனை பார்த்த உடனே மருந்து குடிறானா குப்பிக்குல இருந்த தண்ணியை குடிச்சு அந்த மாமி சமலையோட மல்லு கிடிக்கிறேன். ஆமா, நானும் மறந்துட்டேன். அப்ப நான் குடிச்சது தண்ணியா? பின்ன என்ன? அப்புறம் எப்படி நான் கை காட்டினோன்னு அந்த ஒத்த கண்ணை என்னா? அதை நீ அந்த ஒத்த கண்ணம் கிட்டத்தான் பா கேட்கணும். ஏதோ நம்ம அதிர்ஷ்டம். வணக்கம் இளவரசி. வணக்கம் மாவீரரே. அட கோயாங்கோ, நம்ம இனத்துல ஒருத்தி கூட அப்படி இல்லையப்பா. என்ன பாக்குறீங்க, எவ்வளோ பிடிச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா ஆடையே என் கண்ணுக்கு தெரியல. என்னது முடிஞ்சது? ஜோலி இனிமேல் சிறையில் நம்மளுக்கு கழிதான்டா. தப்பா தப்பா நினைச்சிடாதீங்க இளவரசி, உங்க அழகு என் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். சரி, விருந்துக்கு வாங்க. இந்த வேதாள கோட்டை யவனராணி விருந்தில் நீங்களும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். விருந்து தொடங்கட்டும். அங்கிட்டு இருக்கிற குழம்பு இங்கிட்டு மாத்திரம்னா குதிரையில போய் தான் எடுத்துட்டு வரணும் போல. அதை விடுப்பா, அங்க பாரு. எத்தோ தொண்டி முதல்ல செவ்ல திருப்பி குப்புற போட்டுருக்காங்கப்பா. இல்ல கண்டதையும் தின்னு கழிஞ்சிடாதல. நாமளும் சிறகடிப்போமாடா. விருந்தினர்களோட கோப்பையை தட்டிக் கொள்வது எங்கள் மரபு. ஏப்பா நீங்க சிறகடிக்கிறதுக்கு நான் ஏப்பா குளிக்கணும்? யவனராணியை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
56 ஊர்களை ஆள்றதுனா சும்மாவா? ஆமா, என் மக்கள் அவங்க, அவங்களுக்காகத்தானா? ரொம்ப சந்தோஷம் ராணி. அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? இந்த வேதாள கோட்டைக்குள்ள இருக்கிற என் இனம் மட்டும்தான் என் மக்கள். என்ன பேச்சையே காணும் மருத்துவனே? ஆமாமா, எங்க தேசத்திலயும் வேதாள இனம் தானே முதலாளி. சாதாரண மக்கள் நமக்கு எப்போ அடிமைகள் தானே? அதேதான்.